இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 29ஆம் தேதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு தோஹாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் செயல் தூதுவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மன்சூரா அல் மன்சூரா தோஹா கத்தாரில் தோஹா சிலோன் சூப்பர் மார்க்கெட்டை திறந்து வைத்திருக்கின்றார். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.14 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 50.79 புள்ளிகள். கத்தாரில் வைரஸினால் மூடப்பட்டிருந்த 150 பள்ளிவாசல்கள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. வைரஸ் அச்சம் காரணமாக மூடப்பட்ட பள்ளி வாசல்களில் 150 பள்ளிவாசல்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அறிவிப்பினை கத்தார் இஸ்லாமிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சு அறிவித்திருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் கத்தாரில் புதிதாக 208 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கத்தாரில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 118,196 நபர்கள் ஆகும். கத்தாரில் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களில் 97% குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் கத்தார் சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. கத்தாரில் வைரஸ் பரிசோதனைக்கு ஒத்துழைக்காத 6 பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 6 பேரும் கத்தார் நாட்டு குடிமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வானிலை அவதான் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே வாகன சாரதிகள் கவனமுடன் உங்கள் வாகனத்தை செலுத்துமாறு மிகவும் அன்புடன் வேண்டப்படுகின்றீர்கள். வந்தே பாரத் திட்டத்தின் 6வது கட்டம் கத்தாரிலிருந்து தமிழகத்துக்கு செல்லும் விமானங்களின் புதிய பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி செப்டம்பர் 1 தொடக்கம் 30ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு விமானங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக செப்டம்பர் 11 தொடக்கம் 27ஆம் தேதிகளில் சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கும் செப்டம்பர் 5, 13, 21ஆம் தேதி மற்றும் 29ஆம் ஆகிய தேதிகளில் திருச்சி சர்வதேச விமான நிலையத்துக்கும் இயக்கப்பட இருக்கின்றது. கத்தார் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சருடன் இந்திய தூதுவர் விசேட சந்திப்பு. வந்தே பாரத் திட்டத்தின் 6வது கட்டம் செப்டம்பர் 1 தொடக்கம் 3ஆம் தேதி வரை தோஹாவிலிருந்து இந்தியாவுக்கு செல்லும் விமானங்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸும் ஒரு புதுப்பட்டியலை வெளியீடு செய்திருக்கின்றார்கள். கத்தாரில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கத்தார் வானிலைத்துறை தெரிவிக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு கத்தார் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.